வசந்துடைய மகன் என்று அறிமுகமாகிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ரித்விக் என்ற பெயர் எனக்கு மிக மிக நெருக்கமான பெயர். காரணம், நான் படித்த திரைப்பட பள்ளிக்கூடத்தில் பூனேயில் ரித்விக் கதக் என்ற ஒரு அசாத்தியமான இயக்குனர் எங்களுடைய தலைமை ஆசிரியராக இருந்தார். ரித்விக் கதக், அந்த ரித்விக் என்ற பெயர் உனக்கு இருக்கிறது என்பதை கேள்விப்பட்ட அந்த க்ஷணம் முதலே நான் சந்தோஷப்படுகிறேன். அவர் அந்த ரித்விக் கதக்கை ரேயை விட உயரத்தில் வைத்து மதிப்பவர்கள் என்றும் இருக்கிறார்கள். ரித்விக், உனக்கு நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. நடிகனாக உள்ளே வருகிறாய். எனக்கு கோடம்பாக்கத்தை பற்றிய ஒரு பயம், உன்னை ஒரு ஸ்டாராக மாற்றிவிடக்கூடாது என்ற பயம்தான். நடிகனாக உள்ளே வருகிறாய், நல்ல நடிகனாகவே இரு. வசந்துடைய, நான் முந்தைய நாள் சொன்னது மாதிரி வசந்துடைய மகன் ரித்திக் என்பது போய் ரித்திக்குடைய அப்பா வசத்துன்னு சொல்ல வைக்க வேண்டும். நீ அதுதான் எனக்கு வேணும் வசந்துக்கு வேணும். ரித்விக், ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மா. நீ ஒரு அற்புதமான டான்சர் என்று கேள்விப்படுகிறேன். ரொம்ப ஜாக்கிரதையாக மெகிவ ஸ்டார். ஓடி பிடிச்சி டான்ஸ் ஆடி கடற்கரையில் புரண்டு ரெண்டெல்லாம் பண்ண வேண்டி வரும். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாக்கி வேஷம் போட்டால் குறைச்சி தான் ஆகணும் ஒன்று. ஸோ நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியல. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ரித்விக், ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.